வெல்கம் பேக் டு கேவிஸ் கூட. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. அதுதான் எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வருஷம் ஒரு ஆடி ஸ்பெஷல் வீடியோ போடுவோம். அது மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆடி பொங்கல் திருவிழா பெரிய கட்டத்தில் வித்தியாசமாக இருக்குங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திருவிழா இருக்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு இப்போ தான் தெரியும். பர்டிகுலராக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு 6 மணி வாக்கில் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்கெஸ்ட்ரா ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வேறு வேறு ஃபங்க்ஷன் நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. இந்த ஆடி மாதம் திருவிழா இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. சரி ஓகே, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தது உள்ளார. இந்த விளையாட்டுப் பொருட்கள், ஸ்வீட்ஸ், இந்த சார்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ரசித்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிடுவோம். வந்ததும் கடவுள் தரிசனம் தான் முதல் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். உள்ளார போயிட்டு இருக்கும்போது சரி நானும் அப்படியே வரிசையில் நின்றுட்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே உயர்ந்து நம்ம முனீஸ்வரன்கள்லாம் இருந்தாங்க. பயங்கரமாக பார்க்கவே பயங்கரமாக இருந்தாங்க. அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு கற்பனையை மேய் சேர்த்து வச்சுட்டாங்க. சரி ஓகே, இவங்களையே பார்த்து முடிச்சுட்டு உள்ளார போயிட்டு மக்களோட நினச்சிட்டு நானும் ரசித்து வேண்டுதல் செஞ்சுட்டு இருந்தேன். சின்னதாக தாங்க, நாம் எப்பயும் போல தான் வேண்டிகிட்டு இருந்தேன். வந்ததும் முதல் வேலை அது தானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நண்பர்களோட தான் வந்திருந்தேன், நண்பர்கள் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த ஊருக்கு. இப்படி ஒரு விசேஷம் இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே போனேன். ஸ்பெஷல் தரிசனம் உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனேன். நானும் உள்ளார போயிட்டு பெரிய லெவலில் இன்வைட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே அதிசயமாக இருந்தது. அவ்வளோ மக்கள் மத்தியில் பெரிய கூட்டத்தோடு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி முன்னுரிமை கொடுத்து முன்னாடி நிற்க வச்சாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிச்சுட்டு சாமி முடிஞ்ச அளவுக்கு நானும் மனதார வேண்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். பூசாரியை பாருங்கள், வேறு லெவலில் அர்ச்சனை பண்ணாங்க. நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் செஞ்சாங்க. ஆடி திருவிழா பொங்கல் அனுபவம் எனக்கு வேறு லெவலில் தான் இருந்ததுங்க. உள்ளார பார்த்துட்டு எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நானும் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஐயனாருக்கும் அந்த மகா முனீஸ்வரனுக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே நானும் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வெளியே வந்துட்டேன். உங்களுக்கும் சேர்த்து இந்த வருடம் முழுவதும் சிறப்பான நாளாக அமைட்டுன்னு சொல்லி திரும்பவும் வேண்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்த இந்த சப்ஸ்கிரைப் கேவி ஸ்குவாட் அனைவருக்குமே, இந்த பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே நான் ஒரு நன்றியை சொல்லிட்டு கடவுள்கிட்ட இருந்து அங்கே அந்த கிளம்பி வந்தேன். வெளியே வந்து பார்த்த உடனே வெளியே ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து நான் ரசித்தேன். ரசித்து முடித்ததும் அவங்களையும் ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போன். இதுதாங்க இன்றைக்கி இந்த நாளில் நடந்த ஒரு விஷயம். நான் இன்றைக்கி ஈவினிங் ஒர்க்கை முடித்து உடனே அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கிளம்பி வந்துட்டேங்க. அதுதாங்க நம்ம கடத்தூர் முனீஸ்வரன் மகாமுனீஸ்வரன் டெம்பிள். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. இப்படி ஒரு விழா அந்த ஆடி மாத திருவிழா நாள் அப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இது பார்க்கவே அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேங்க. 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என்ன என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு அப்புறம் தாங்க நம்மளுடைய மெயின் ஒர்க்கே இருக்குது. உங்களுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் அருள் முடித்த உடனே அடுத்ததாக நம்ம அலப்பறைகள் ஆரம்பிச்சிடும் இல்லையா. அன்றைக்கி நைட்டு முழுசும் நிறைய அலப்பறைகள் இருந்துச்சுங்க. இதனை கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேங்க. அண்ட் அலப்பறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட நம்பது நான் உங்களுக்கு குட்டி விஸ். நன்றி நண்பர்களே. லவ் யூ. சேஸ். பாய்.